ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பணியாரம். ஸ்வீட் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செய்யலாம், இல்லை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. நான் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு அரை கப் அளவுக்கு மைதாவும், கால் கப் அளவுக்கு கோதுமை மாவும், ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் போல் ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக சால்ட்டு. நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா புஃபும் நல்லா அழகாக வரணுன்றதுக்காக பேக்கிங் சோடா ஒரு 1/4 ஸ்பூன் கூட இருக்காது, அதோட கம்மி. ஒரு கப்புக்கு தேங்காய் திருவல், நெய், கோல்டு வினர் எண்ணெய். வாங்க நம்ம எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். போட்டு அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துப்போம். நல்லா கரைஞ்சா மட்டும் போதும், பாகுபதம்லாம் வேணாம். அடியில் வந்து மண்ணெல்லாம் தங்கிடும், நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு ஒயிட் சுகர் போட்டால் தான் ஏதாச்சும் ஒரு சத்து குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம வெல்லம் தான் போடுறோம், அதனால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான். வீட் பவுடரும் சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம். வெறும்னா கோதுமை மாவு வச்சு கூட நம்ம இந்த பணியாரம் செய்யலாம். ஆனால் வந்து மைதாவும் கோதுமையும் அரிசி மாவு போடும் போது நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், மொறு மொறுன்னு இருக்கும். அரிசி மாவும் மைதாவும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து மூணு மாவையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு கொதி மட்டும் வரட்டும், வந்ததை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம் ஃபுல்லாக. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், இதில் அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா, பேக்கிங் சோடா, உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வாங்க நம்ம தேங்காவை வந்து நெய்யில் வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த தேங்காவை இந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்குவோம். நமக்கு இந்த பணியாரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதும். கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நெய் சாரி தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. வெட்டு நம்ம மாவில் போட்டுக்கலாம். மாவில் தேங்காய் மட்டத்தே கொட்ட போகிறோம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருந்த அந்த வெல்லத்தை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடியில் இருக்க அந்த இதுவெல்லாம் போகும். நமக்கு கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா
இந்த பதத்துக்கு நம்ம மாவு கலந்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பணியாரப்பட்டு சட்டியில் ஊற்றும் போது கரெக்டாக வரும் நமக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் அப்படியே ஸ்கோப் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதில் நம்ம ஏலக்காய் போடணும். பாருங்கள், நான் 2 ஏலக்காய் தட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன், இதை இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் போடும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், அதுக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். வேணா நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்கோப் பண்ணி வைங்க, ஊற வச்சுருக்கோம் மாவு. இப்போ நம்ம செய்வோம் எப்படின்னு. இப்போ பாருங்கள், நான் ஆப்ப சட்டியில் நெய் வந்து தடவி விடுறேன். லைட்டாக தான் தடவுறேன் சும்மா. அப்போ மேலுக்கு அந்த நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த நெய் தடவும் போது. அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு நம்ம பணியார சுடலாம். பணியாரக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம 1/1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ மாவு விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கு. மீடியமாக தீ வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல் தீ வைக்காதீங்க, ஏன்னா தீஞ்சிடும். நான் இது நல்லா வெந்துட்டு பேக் சைடு திருப்பி போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா வெந்துச்சுன்னா நம்ம திருப்பும் போது ஈஸியாக வரும், அழகாக ஒட்டவும் ஒட்டாது, உடையவும் உடையாது, நல்லா வரும். நீங்கள் இது மாதிரி ஒரு பணியார குச்சி வாங்கிக்கோங்க ஸ்டிக்கு. இது ரொம்ப கம்மி தான், எல்லா பாத்திர கடையிலையும் விற்கிது. 12 ரூபா 15 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வருது. நம்மளோட மாவு நல்ல பதமாக இருந்துச்சு, மாவோட பதம். அதனால் நமக்கு பணியாரமும் நல்ல கரெக்டான விதத்தில் வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கொப்புன்னு வந்துருக்கு பாருங்கள். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி போட்டு காட்டுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பணியாரமும் திருப்பி போட்டேன், நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுக்கும் போது இந்த பக்கம் எடுத்துக்கலாம், திருப்பும் போது இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கும், தெரியுதா பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான் நம்ம இந்த பணியாரம் செய்யறது. இந்த பணியாரக்கல் வந்து ரொம்பவே ரேட்டு கம்மி தான். நான் மீஷோ ஆப்பில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 280 தான். இது நான்ஸ்டிக்கு, நல்லா இருக்குது, நல்லா வருது. இதில் நீங்களும் வேணால்
மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்குங்க, டெலிவரியும் ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக அழகாக வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் இருக்குது, தொட்டு பார்த்தாலே தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் நாளை சந்திப்போம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நிறைய வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.